Hi, this is Mahathi samayal. Video paarenga, like pannunga, share pannunga, comment pannunga, marakama subscribe pannunga and the bell icon click pannunga. Vanakkam, innikku namma paakka pora dish vandu mutton kuruma. என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறது ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். நமக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம் ஒன்று, தக்காளி ரெண்டு, சால்ட்டு, அப்புறமேட்டா மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறமேட்டா ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறம் கோகனட் பேஸ்ட். கோகனட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே, கிராம்பு, பட்டை, லவங்கம், ஸ்டார் எண்ணெய், சோம்பு, சீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே கூட நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அது வந்து எவ்வளோக்கு தேவைப்படுதோ, நீங்கள் வாங்குகிற கறிக்கு தேவைப்பட்ட அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். நாங்கள் ஒரு 2 பேர் தான் இருக்கோம், அதனால 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்துருக்கோம். அது நல்லா உப்பு மஞ்சள்தூள் போட்டு கழுவி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா ஒரு 8 விசில் அளவுக்கு நல்லா உங்களுக்கு வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா எண்ணெய் சூடாகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து மட்டனில் வந்து அவ்வளோ ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஊற்றினா போதும். இங்கே குருமா தானே, நம்ம வறுவல் பண்ணால் தான் நிறையா ஊற்றணும். ஸோ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வச்சு இப்போ நாங்கள் பாருங்கள், எல்லா ஸ்பைசஸும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு போடும். இது அரைச்சி போடுறதுக்கு எங்களுக்கு பிடிக்காது, அது அப்படியே ஹோல் ஸ்பைசஸாக போட்டால் தான் அதோடய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீன் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து எண்ணெயில் வறுபட்டுரும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. சிம்மில் வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வறுபடணும், அதோட அரோமா வந்து உங்களுக்கு நல்லா வரும். சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம் எல்லாத்தோட அரோமாவும் நல்லா வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு செவந்து வருது, நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து கடாய் எப்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது. இனிஷியலாகவே அடி பிடிக்கவே கூடாது, கருகவும் கூடாது. ஹோல் ஸ்பைசஸ் கருகாமல் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அதோடய டேஸ்ட் நல்லா வரும். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கிண்டிக்கோங்க. கிண்டும் போது இந்த வெங்காயம் எப்பயுமே வந்து நல்லா வேகணும், அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்க்கவே வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அது ஹோல் ஸ்பைசஸோடு நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 இஞ்சி பீசஸ் அண்ட் ஒரு 4 கார்லிக் பீசஸஸ் வந்து வச்சு தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒட்டாமல் பார்த்துக்கோங்க, ஒட்டாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். வெங்காயம் போட்டுட்ட பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் அது வந்து அடி பிடிக்காது, அதுதான் நமக்கு வந்து அதனால தான் அதுக்கப்புறம் போடுறோம். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா சேர்ந்து வரணும். ஜிஞ்சர் கார்லிக்கு வெங்காயம் தக்காளி அது வந்து டிஃப்ரென்ஸே தெரியக்கூடாது, ரெண்டும் நல்லா வந்து வரணும். அது அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து எல்லாருமே வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா நம்ம வறுத்துங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி இருக்க இடமே தெரியல, எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. இப்போ நம்ம மட்டன் பீசஸை சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி அண்ட் மட்டன் பீசஸ் எல்லாம் வந்து நல்லா ஒன்று சேரணும். அந்த மசாலாவோடு நல்லா ஒன்று சேரணும். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இந்த அது நல்லா ஆல்ரெடி குக் ஆனதால், நம்ம விசில் விட்டு குக் பண்ணதால் இது ரொம்ப டைம் எடுக்காது குருமா செய்கிறதுக்கு. ஏன்னா மட்டன் ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ வந்து தூள் வகையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ டேஸ்ட் பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் அண்ட் உப்பு சேர்த்தாச்சு.
கொஞ்சம் வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு எல்லா மசாலாவோட ஒன்று சேர்கிற அளவுக்கு கொஞ்ச நேரம் கடாயில் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஊற்றிடக்கூடாது, அதை வச்சுருந்தா அதுவே நீங்கள் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன், அதனால் அது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியே ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். அந்த தண்ணியில் சூப் கூட பண்ணலாம், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்துச்சு இந்த குழம்புக்கு மீறினா நீங்கள் சூப் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக போதும் கரம் மசாலா இருக்குன்னு. நம்ம நிறைய ஹோல் ஸ்பைசஸ் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கோம். நாங்கள் எப்பவுமே குழம்பு வைக்கும்போது குழம்பு மிளகாத்தூள் ஆல்ரெடி அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான் போடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு, வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டோம், கொரியண்டர் அண்ட் மிளகா ஆட் பண்ணது ரெண்டுத்தையும் ப்ரொபோர்ஷனேட் பார்த்து ஆட் பண்ண மிளகாத்தூள் தான் போடுவோம். இப்போ நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டாச்சு. கலர் அந்த இது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் ரெண்டு கொதி வந்துட்ட பிறகு இறக்கிடலாம், ஏன்னா வந்து தேங்காய் ஆட் பண்ணிட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. பார்க்கவே ரொம்ப எம்மையாக இருக்குது, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. உப்பு சரி பார்த்துக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸு, மின்ட் லீவ் இருந்தால் கூட மின்ட் லீவ் போடலாம், ஆனால் கொரியாண்டர் இருந்தால் போதும். மின்ட் வந்து பிரியாணிக்கு தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க, அந்த தம்மில் வந்து ரொம்ப நல்லா அது கொதிச்சு வந்துடும். அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிக்கோங்க. இப்போ சுவையான மட்டன் குருமா ரெடி, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட் பை.